அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் மந்தி தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் மந்தி தான் செய்ய போகிறேன். இந்த சிக்கன் மந்திக்கு பார்த்திங்கன்னா அவன் தேவை கிடையாது. நம்ம தனியாக சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. ரொம்ப ஈஸியாகவே செய்யக்கூடிய ஒரு சிக்கன் மந்தி தான் பார்க்க போகிறீங்க. இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் மந்தி வந்து நான் சகருக்கு தான் செய்கிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து 11 மணிக்கெல்லாம் நான் சிக்கனில் வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு நான் வந்து 1¼ கிலோ கிட்டே நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த போல் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதுனால நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். மேகி மசாலா 2 ஸ்கியூப் எடுத்திருக்கேன். இது போல் கையால் நல்லா பிணைஞ்சு விட்டு போடுங்க. இந்த சிக்கன் மந்திக்கு வந்து மெயின் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கேப்சிகம் தான். கேப்சிகம் இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் நல்லா கரைஞ்சிடணும். நான் 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மல்லி, புதினா இது போல் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், புதினா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கால் கப் கிட்டே நம்ம ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் வந்து உப்பு எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா அந்த சிக்கன் மசாலாவிலேயே உப்பு இருக்கும். ஸோ அதுக்காக நான் உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்படியே நான் 3 ஹவர்ஸ் அப்படியே நான் எடுத்து வைக்க போகிறேன். நான் 2:00 தான் என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது பிரியாணிக்கு வந்து ரைஸ் தான் ஊற வைக்க போகிறேன். நான் வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோக்கும் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் 1-5 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஆயில் எல்லாமே சீக்கிரம் சூடு வரும். சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 5 நிமிஷத்துக்கு 1 தடவை நம்ம அந்த சிக்கனை வந்து திருப்பி விடலாம். இந்த சிக்கன் மந்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் போய் சாப்பிட்டாக்கா எப்படி இருக்கும் அதே மாதிரியே தான் இருந்துச்சு. என்னோடய மலையாளி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் சொன்னாங்க அதே மாதிரி செஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லா வந்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கு வந்து அந்தளவுக்கு மசாலா எதுவுமே தேவையில்லை. இது எல்லாருமே செய்யலாம். இதுக்கு வந்து நம்ம சிக்கன் மந்தி போடணும் அப்படிங்கிறதுக்கு அவன்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து மல்லி, புதினா இதெல்லாம் போட்டிருந்தோம்ல, அதெல்லாம் அந்த சிக்கனோட போய் சேர்ந்து நல்லா வெந்து வருது. இது நல்லா வெந்துட்டே இருக்கட்டும். இந்த சிக்கன் கூடவே நான் 1 ட்ரை லெமன் போட்டிருந்தேன். சாரி, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். வேணால் ஒன்று சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ரைஸில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ரைஸ் செய்ய ஆரம்பிக்கிறேன். அதுலேயும் 1 ட்ரை லெமன் போடுறேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஸ்டார்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரைஸ் நல்லா வேகட்டும். இது 1¼ வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் வந்து எடுத்துட போகிறேன். இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தாக்கா குழஞ்சிரும். அதுக்கப்புறம் மந்தி செஞ்சால் நல்லா இருக்காது. இப்போ ரைஸ் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 பழைய தோசைக்கல் எடுத்திருக்கேன் தம் போடுறதுக்கு. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நமக்கு சுட்ட சிக்கன் மாதிரி ஆகிடுச்சு. இதை 1 டைம் நம்ம திருப்பி விடலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரைஸை வந்து இப்போ இந்த சிக்கன் மேலே கொட்டி விட்ருங்க. இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா நான் குங்குமப்பூ தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து லைட்டாக தண்ணியில் கலந்து இதில் ஊற்றி விடலாம். கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். 5 பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த ரைஸ் கூட வச்சிடலாம். இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து அந்த ரைஸில் இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் அந்த பச்சை மிளகாவை கடித்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இதில் வந்து நான் இப்போ சார்கோல் வைக்க போகிறேன். 1 பீஸ் சார்கோல் வச்சு கொஞ்சமாக நான் வந்து கீ ஊற்ற போகிறேன். அப்படியே க்ளோஸ் பண்ணி நான் 10 மினிட்ஸ் அப்படியே நான் தம்மில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மந்திக்கு வந்து 1 சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ரெண்டு பீஸ் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்.
சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குற குறைனே அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. மந்தி கூட வந்து இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து லெமன் ஜூஸ் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாலட் கொஞ்சோண்டு கட் பண்ணலாம் அப்படின்னு கட் பண்ண போகிறேன். இது எல்லாமே கட் பண்ணல, ஏன்னா சகர் டைத்தில் எல்லாருக்கும் அந்தளவுக்கு சாப்பிட வராது. ஸோ கொஞ்சமாக தான் எடுத்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி வச்சுருக்க சேலடில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கும் மேலே ஆலிவ் தான் சேர்க்குறேன். இப்போ சேலடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மந்தியும் நல்லா தம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா தம்மாயிருக்குது. அந்த பச்சை மிளகாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. அது வந்து ஒரு பவுலில் வந்து எல்லா ரைஸையும் நம்ம எடுத்து வச்சிடலாம், ஏன்னா அதுக்கும் கீழே தானே நம்ம சிக்கன் வச்சுருக்கோம். ஸோ சிக்கனை எடுக்கணும், அதனால் எல்லா ரைஸையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வைக்கிறேன். இப்போ பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சிக்கனு. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அந்த ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது. சிக்கன்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் கீழே வந்து மசாலா இருக்குது. இது போல் மசாலா இருக்கும், அது வந்து இந்த ரைஸ்லேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கீழே வந்து வெறும் ஒயிட் ரைஸாக இருக்குல்ல, அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் இந்த சிக்கன் மந்தி. ரொம்பவே சூப்பராக ரொம்ப ரிச்சாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ அந்த சிக்கனை வந்து மேலே எடுத்து வச்சிடலாம். இந்த சிக்கன் எல்லாம் மேலே எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பச்சை மிளகாவும் மேலே எடுத்து வச்சிடலாம். இந்த ரைஸ் கூட அந்த பச்சை மிளகா வேண்டாலும் சாப்பிட்லாம், நல்லாவே இருந்துச்சு. த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் நான் சாப்பாடு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் மந்தி செய்யணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம சிக்கன் வந்து தனியாக ஃப்ரை பண்ணணும். இதுக்கு வந்து அந்தளவுக்கு ஆயிலும் தேவையில்லை, கீலாம் நம்ம எதுவுமே போடலை. ரொம்பவே ஈஸியாக செஞ்சாச்சு சிக்கன் மந்தி. இப்போ நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.